ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் மேல்முடி பயன்படுத்தி ஒரு மூணு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம் சின்ன சின்ன ரிவ்யூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மூணு ஸ்வீட் பாக்ஸ் மேல் மூடி வந்து நான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலே நம்ம வேர்ட்ஸ் தான் எழுத போகிறோம் அது கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி மேல்முடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடியதுக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு கலர் பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் அப் அதனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் இலக் வேர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நான் வந்து லவ் லைவ் லவ் இதை வந்து எழுத போகிறேன் இந்த மாதிரி எழுதக்கூடிய பெண் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேப்பரில் வந்து எழுதி கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி முடிச்சாச்சும் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஏதாவது சின்ன சின்ன பூ ஒட்டிட்டு நீங்கள் இதை வந்து டபுள் டைப் யூஸ் பண்ணி அப்படியே கூட ஒட்டி வச்சுக்கலாம் அதுவெல்லாம் இந்த மாதிரி கயிறில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கயிறில் தான் அட்டாச் பண்ணுறேன் அதுக்காக சணல் கயிறு வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்கில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கீழே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு ஈவனாக கிடைக்கும் இப்போ நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மேன் மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் ரெண்டு பக்கமும் ப்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மேல் முடியுமே ஒட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சும் கீழே வந்து முடிச்சு வந்து கழட்டி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக பேப்பர் ஃப்ளவர் வந்து நான் ஒட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேப்பரில் ரோஸ் பண்ணுவோம் இல்லையா ரொம்ப சிம்பிள் தான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு கலரில் செஞ்சு வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் கீழே இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக பாம்பாம் வந்து நான் ஒட்டிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெடி பண்ணி முடித்தாச்சும் இது எங்கேயாச்சும் வாலில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்குறதுக்கு ஒரு டெக்கர் பீஸ் மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச குவர்ட்ஸ் நீங்கள் எழுதி வைக்கும் போது அதை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் எழுதி நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இப்போ அடுத்த ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் செகண்ட் ஐடியாக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மேல்முடி வந்து நான் எடுத்திருக்கேன் இதோடைய சென்ட்ரு பகுதி மட்டும் இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக மாற்ற போகிறோம் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டும் நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு கீழே வந்து நம்ம ஒரு அட்டை அட்டாச் பண்ணணும் அதுக்கு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் அட்டையுடைய கலர் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷீட் வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு சின்ன ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ எது ஃப்ரேம் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய ஸ்வீட் பாக்ஸ் மேல்முடி எடுத்து வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் மேலே பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி தெரியும் நாலு பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணியாச்சும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் நீங்கள் அப்படியே கூட ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்டாண்டிங் மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா மாதிரி சின்ன கார்ட்போர்ட் கட் பண்ணி பின்னாடி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல் கையில பிடிச்சிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும் இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் மாட்டி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நூல் மேலே வந்து கோர்ட் தூட்டு கூட எங்கேயாச்சும் மாட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரெடி பண்ணியாச்சும் எங்கேயாச்சும் டேபிள் மேலே எங்கேயாச்சும் டிவி மேலே கூட நம்ம வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்றதுக்காக ரெண்டு ஃப்ளார் மேல ஒட்டிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பாத்தீங்கன்னா அதாவது லேஸ் கூட நம்ம ஒட்டி பின்னாடி இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் மச்சிருக்கலாம் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறதுனால சிம்பிளா செஞ்சு காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப பாருங்க ரெடி பண்ணி முடிச்சாச்சு தேர்ட் ஐடியாவுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மேல் மூடிக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம ஒரு வெல்கம் போர்டு மாதிரி மாத்திக்கலாம் இதை விட பெரிய ஸ்வீட் பாக்ஸாக இருந்தால் அந்த மேல் முடியாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் என்கிட்ட இதுதான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் உங்களுக்கு இதிலேயே செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை விட பெரிய முடியாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்து செஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லி நான் எழுத போகிறேன் இப்போ பாருங்க எழுதி முடிச்சாச்சு இதை மாட்டி வைக்கிறதுக்காக ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஆணு யூஸ் பண்ணி சும்மா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இப்போ ரெண்டு பக்கமும் போட்டாச்சும் கயிறு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மாட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிளாக் கலருக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக நான் ரெட் கலர் கயிறு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த லாங்கில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக ரெண்டு குட்டி குட்டி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் ஒட்டிக்கிறேன் இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேம் போர்டு பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி வெளியே நம்ம என்ட்ரன்ஸில் மாட்டி வச்சினா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ